ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். ஸோ இது வந்து இதுவும் நெக்ஸ்ட் டே வந்து சொல்லலாம். ப்ரோவோட வீட்டிலேருந்து, ப்ரோனா என்ன ப்ரோ, விஜய் ப்ரோவோட வீட்டிலேருந்து நம்ம தூத்துக்குடி நோக்கி வந்து போயிட்டுருக்குறோம். கரெக்டாக இது என்ன ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தூரா ப்ரோ. என்ன ஊர்? இது எங்கேயோ பேன் வருதா? என்ன ஊர்? பேன் விலையாவோ? தேன் விலை? ஓ, பேன் விலை. இது பேன் விலையா? ஸோ இது இந்த ஊருக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பளமெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கிருந்தாங்க உப்பு வருது நம்மளுக்கு எல்லாம். இது மாதிரி நிறையா இடம் இருக்குதுங்க. அதாவது ஒரு ரோடு இருக்குதுங்க இங்கே தூத்துக்குடியில். நான் தூத்துக்குடி ஃபுல்லாக வறண்ட பிளேஸு, வளமே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒரு சைடு ஒரு பங்கு ஃபுல்லாகவே வறண்ட மாதிரி இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாகவே தாமிரபரணி ஆத்தால் வந்து தூத்துக்குடியே ஃபுல்லாக செழிப்பாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க ஊர். நேற்று போய் நீ குளித்தது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நண்பா, அங்கேருந்து அதுக்கப்புறம் தாமிரபரணி ஆறு வந்து நேற்று நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நார்மலான ப்ளாகில். அந்த இடத்தையும் வந்து தாண்டி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம போயிட்டுருக்குறேங்க. பார்த்தீங்களா மார்னிங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு? ஆஹா, டிவைட் இருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்து. இது ரைட்டா ப்ரோ? ரைட், ஸ்ட்ரைட்டு. ஓகே ஓகே, அந்த பல்ப் இருக்குல்லாம் போகலாம் சொல்கிறேன். பல்ப்புக்கு ஆப்போசிட் இருக்குது. போ போ, தூத்துக்குடியோட மெயின் சிட்டியில வந்து இருக்கோம். என்ன சிட்டி? பிஎல் சிட்டி, முத்து நகரில் வந்து இருக்கோம். ஸோ தூத்துக்குடிக்கு வந்து ஒரு பழமையான பேர் வந்து முத்து நகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரோசன் பேக்கெல்லாம் இருக்குது ப்ரோ. இங்கே தான் நான் வாங்கினேன் இந்த பேக்கு, அஞ்சு வருஷம் ஆச்சு. என்ன ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜே பேந்தம் இதுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டு. ஸோ பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சோனி கேமரா நிறைய வந்து வச்சுருக்காரு. சூர்யா ஃபோட்டோகிராஃபி அவருக்கு. நம்ம கார் பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆ, அவர் கார் பார்க்க தானே போகிறோம். ஸோ அவரோட பைக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்குது வருங்க அவன்சர். நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து இந்த பக்கம் இங்கே தான் இருக்குது. பல்ப் தூத்துக்குடியிலேருந்து இந்த பக்கம் ஒரு ரோடு போச்சுங்க, அதில் தான் வந்து போகிறோம். அங்கே ஒரு கட்டு இருக்குது ப்ரோ. ஸோ இப்போ நம்ம மாருதி சிஸ்கிக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ இவருக்கு தான் நம்ம கார் வாங்க வந்திருக்கோம். ஆனால் ஹாய் சொல்லிடுங்கண்ணா. அண்ணா, ஆ, ரெண்டு காரு. அண்ணா இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆ, பேசுங்க உங்களை. இப்போ என்ன காரணம் நம்ம பார்க்க வந்திருக்கோம்? பெரிய மேல ஒரு காரை வந்து பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஹுண்டாய் அண்ணா. இங்கே இந்த ஷோரூமில் நம்ம என்ன சொல்ல வரோம்? இது பொலகாரப்பே ஊர். ஆமாம் அண்ணா, அதே. அவர் பேர் என்ன? ஆதம். என்னவா இருக்காருங்க? சேல்ஸுக்கு உண்டான. ஓ, இந்த பக்கம் வந்து செகண்ட்ஸ், அந்த பக்கம் எல்லாம் புதுசுங்களா? ஏன்னா பழைய கார்கள் வாங்க விற்க
ஹூண்டாய் ஹெச் ப்ராமிஸ் வாங்க அதுலயே எல்லாம் வந்துருச்சு. அப்ப அப்படின்னா அப்படின்னு மாதா கோயில் வந்து இருக்கோம் ப்ரோ. அலப்புறை பண்ணி விட்டு ப்ரோ, ரெக்கார்ட்ல இருக்கு, நான் போடுவேன். இத வந்து தூத்துக்குடி, தூத்துக்குடியா அது நாகர்கோயிலா? தூத்துக்குடியோட மாதா கோயில். ஓ, சோ இதான் தூத்துக்குடியோட மாதா கோயில். பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா ப்ரோ? கிளாஸியாக இருக்கு, சூப்பராக இருக்கு பார்க்கறக்கு. பக்கத்தில் இந்த சர்ச்சில் இங்கிலீஷ், தமிழ், சிங்களம், ஹிந்தி, மலையாளம், இன்னும் ரெண்டு மூணு லாங்குவேஜில் டெய்லி மாஸ் நடக்கும். ஓ, டெய்லியும்? சூப்பர் ப்ரோ. தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். டிராவல் வித் சத்தி சேனலில் விஜய் உங்களுக்காக. பார்த்தீங்கன்னா இதான் வந்து தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பர். ஸோ இந்த ஹார்பருக்குள்ளே போனீங்கன்னா நிறையா ஃபேமஸான மூவிஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்த மாதிரி அந்த கொடி பறக்கிற ப்ளூ கலர் அந்த சிமிலராக இருக்க அந்த யூனிஃபார்மிட்டி உள்ள அந்த போட்ஸு, அந்த லான்ச்சஸ்லாம் இங்கே தான் இருக்கும். பெரிய பெரிய மீன்கள் உலக லெவலில் இங்கே பிடிக்கிற மீன்கள் தான் இன்ன வரைக்கும் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ ரால் மீன்களில் பல பல வித்தியாசமான வகைகள் தூத்துக்குடியில் தான் கிடைக்கும்னு உங்களுக்கு நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வியூ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், இப்போ பக்கத்தில் போனீங்கன்னா நல்லாவே தெரியும். ஃபுல்லாகவே போட்ஸ் அந்த விதமாகவே இருக்கும். பார்த்து போங்க, பிரேக் அடி, நிறைய பேர் ரைட்டு போங்க, ரைட்டில் போங்க, ரைட்டில் போங்க. பார்த்தீங்கனால தெரியும், வியூஸ் தான் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாகவே போட்ஸாக இருக்கா, ஃபுல்லாகவே இந்த லான்ச்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபிஷிங் லான்ச்சஸ், சுற்றி வந்து எங்கே பார்த்தாலும் லான்ச்சாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பர். பல பல வகையான மீன்கள், பல பல வகையான இறால்கள்லாம் இங்கே இருந்தால் பிடிக்கப்பட்டு எக்ஸ்போர்ட் செய்யப்படுது பல நாடுகளுக்கு போகுது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபிஷஸ் கூட பெரிய பெரிய ஹோல்சேல் பட்ஜெட்டில் வாங்குவோம், ஹோல்சேல் ரேட் எடுக்க முடியும். பல கிலோக்கள் தான் எடுப்பாங்க, மற்றவங்களாம் பெரிய பெரிய குட்டியான லாரியில் வந்து எக்ஸாக்ட்லி மேக்ஸிமம் டோட்டலி கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி செய்யுது. கடல் இல்லாத ஸ்டேட்ஸில் உள்ளவங்களாம் டெய்லி வந்து கடலில், ஸ்டேட்ஸ் கடலில் டிஸ்ட்ரிக்ஸ் இவங்கெல்லாம் இங்கே வந்து தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ நைட்டு நீங்கள் 10 மணிக்கு மேலே வந்தீங்க, 11 மணி 12 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வண்டியாக தான் இருக்கும், நிற்கவே முடியாது. இந்த மாதிரி இடத்துலலாம் ஏலம் விட்டுட்டு இருப்பாங்க. ஓ, நைட்டிங் அதெல்லாம் ஏழை ஓடுற இடம், ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஏழை ஓடுற இடம் இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஒரு இது 100 கிலோ 2000 4000 அப்படி சொல்லி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே எடுப்பாங்க, ரொம்பவே ஃபேமஸான இடம் தூத்துக்குடியில். இங்கே தான் நிறையா மூவி ஷாட்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன் தான் வரும். ஆனால் சென்னையாக தூத்துக்குடின்னு டவுட் இல்லை. ரோஜ் பீச் அடிப்போம் அப்படின்னு வேலையில் போல 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 அட்ல அட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினத்தில் வந்துருக்கோம். குலசேகரப்பட்டினத்தில் முத்தாரம்மன் கோவிலில் வந்திருக்கோம். ப்ரோ இங்கே என்ன ப்ரோ ஃபேமஸ்? கோயில் தான் ஃபேமஸ், கோயில் தான் வந்து ஃபேமஸ். தசரா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் நடக்கும், தசரா ஃபெஸ்டிவல் 10 டேஸ் நடக்கும். 10 டேஸில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இதில் தனித்தனியாக அந்த கோயிலுக்குள்ளவங்க கூடாற மாதிரி போட்டு எல்லா சாமி வேஷம்லாம் போடுவாங்க. ஓகே ஓகே. ஆனால் சீரியஸாக நாங்கள் அடிச்சு பிடிச்சி வந்தோம், கோயில் வந்து பூட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தோமா? பயங்கரமாக அடிச்சு கிழிச்சு பிரித்து வந்தோம் அந்த ரோட்டை. ஒன்றுமே முடியலைங்க, கையெல்லாம் பயங்கரமான வலி. ஓகே, நீங்கள் இந்த பக்கம் இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்பவுமே ஸ்பெஷலாக. ஸோ வேல் இருந்தெல்லாம் வந்து கொடுக்குமா? நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். காஷ்டைல்லாம் அப்படி தான் இருக்குது, பங்கமாக இருக்கும். காற்று அடித்து ஹெல்மெட் போட்டு எப்போ ஒன்றுமே சத்தியமாக முடியலைங்க. சே ப்ரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே வந்து மாலை போடுறாங்களாம். ஸோ அதுக்காக தான் வந்தோம், அப்படியே வந்து கோவிலை வந்து விசிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அவர் வந்து உள்ளே போயிருக்காரு, அவர் வர்ற வரைக்கும் வெளியே தான் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ நண்பா இப்போ போகிறாங்க இந்த கோவிலுக்கு. என்ன ப்ரோ கும்பமா? ஸோ நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே வந்து போகிறோம், உள்ளே வந்து வீடியோ வந்து எடுக்கலாமா இல்லையான்னு தெரியல, மாட்டிக்குவேன். ஸோ இங்கே வந்து வீடியோ வந்து நான் கட் பண்ணுறேன். கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டு வந்துட்டோம் ப்ரோ. இது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில், இது வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஃபேமஸ். தென்னை முட்டை ப்ரோ, கருப்பட்டி முட்டை, அது வந்து சக்கரையில் செஞ்ச முட்டை. ஃபெஸ்டிவல்ஸ் இதை பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது கொண்டாடுற இடத்துல எல்லாத்துலேயும் இதெல்லாம் போடுவாங்க.
இன்னொரு பேப்பர் கேட்கல, இது திருநீர் இன்னொரு பேப்பர் தானே, இன்னொரு சின்ன பேப்பர். ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பசங்க அதேமாரி எல்லாருமே வந்து ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே அந்த வலையில வந்து ஒரு எவ்வளோ 11 நாளைக்குன்னு சொன்னாங்க ப்ரோ, வளையல் பேங்கிள்ஸ். ஆ சரி, 11 நாளைக்கு போட்டு 11 நாள் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ப்ரோ. அந்த வேஷம் போடுறவங்க ப்ரோ, காப்பு வேஷம் போடுறவங்களா? வேஷம் போடுறாங்க. ஓகே ஓகே ஓகே, இதை வந்து கோவிலோட ஸ்பெஷல். இன்னுமே டீட்டெயில் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து சொல்கிறேன். இது இப்போ வந்து கிளம்புறோம், ஏன்னா வந்து பேட்டரி லோவாக வந்துருக்கு.